சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூரில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தை புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்காத வனத்துறையினரை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சேர்த்துக்குழி, ஒட்டங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு இரவு நேரங்களில் வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் சிறுத்தை புலி கடந்த ஒரு மாத காலமாக விவசாயிகள் வளர்த்து வரும் ஆடுகளை தொடர்ந்து வேட்டையாடி வருகிறது. இதனால் சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்காத விடியா வனத்துறையினர் கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குளத்தூர் வனத்துறை சோதனை சாவடி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பூதலூர் அடுத்த செங்கிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏரிக்கு தண்ணீர் திறக்காத விடியாரசை கண்டித்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறந்து 2 மாதங்கள் ஆன நிலையில் தற்போது வரை தண்ணீர் திறக்காததால் கட்டளை மேட்டு கால்வாயில் இறங்கி கஞ்சி காய்ச்சி குடித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மேலும் தண்ணீர் தரவில்லை என்றால் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுப்போம் என்றும் சாலை மறியலில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்தனர். கடந்த மாதம் வந்து நாங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினோம், ஒரு மறியல் அறிவித்து பேச்சுவார்த்தை, அனைத்து அதிகாரிகளும் வந்திருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு 15 நாளைக்குள்ளார எல்லா ஏரிகளையும் நிரப்புறேன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்தில் கரபரண்டு ஓடுது தண்ணி. அதை தான் நாங்கள் கேட்டோம், நீங்கள் வந்து வீணா தேவையில்லாமல் கடலில் கலக்கிற தண்ணியை எங்களுக்கு வந்து ஏரிக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அந்த அடிப்படையில் அதிகாரிகள் ஒத்துக்கிட்டு போனாங்க. இப்போ அங்கே என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியலை. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பகுதி, இந்த 100 ஏரியையும் நிரப்புவதற்கான முயற்சியை எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா எங்களுடைய போராட்டம் தொடரும். இல்லைன்னாலும் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையை மறிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறோம்.